தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் சார்ஸ் அஸ்டன் கி அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணு அக்டோபர் ஆறு அன்னைக்கு இங்கிலாந்துடைய லண்டன்ல இருக்கிற சதக்ல தாமஸ் கீக்கும் மார்கரேட் பேரி கீக்கும் மகனாக பிறக்கிறார் சார்ஸ் அஸ்டன் கீ இவர் கூட பிறந்தவங்க ஒரு பிரதர் இருந்திருக்கிறாங்க மேலும் சார்ஸ் அஸ்டன் கீக்கு ஒரு ஹாஃப் பிரதரும் இருந்திருக்கிறாங்க இவருடைய அப்பா ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஸ்னராக இருந்திருக்கிறாங்க அதாவது ஒரு பிசிசியனா மருத்துவராக இருந்திருக்கிறாங்க இதனால இவருடைய குடும்பம் நல்ல நிலையில வாழ்ந்து வந்திருக்கிறாங்க சார்ஸ் அஸ்டன் கீ பிறந்த அதே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டுடைய இறுதி கால கட்டத்தில் சார்ஸ் அஸ்டன் கியோடைய அம்மாவான மார்கரேட் பேரி ஹாரிக்கு கிட்டத்தட்ட அவங்களுடைய முப்பத்தி நான்கு வயதுலாம் இறந்து போயிடுறாங்க அதாவது சார்ல்ஸ் அஸ்டன் கீயோடைய அம்மா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆண்டு பிறந்தவங்க கரெக்டா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூணாம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அவங்களுடைய முப்பத்தி நான்கு வயதுல இறந்து போயிடுறாங்க இதனால சார்ல்ஸ் அஸ்டன் கீ இவருடைய அப்பாவினுடைய அரவணைப்புல தான் வளர ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கிடையில சார்ல்ஸ் அஸ்டன் கீயோடைய அப்பாவான தாமஸ் கி ரெண்டாவது இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த நிலையில கரெக்டா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சார்ல்ஸ் அஸ்டன் கீக்கு நான்கு வயது இருக்கும்போது அதாவது சார்ஸ் அஸ்டன் கி அக்டோபரில் பிறந்திருந்தனால ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சார்ஸ் அஸ்டன் கீக்கு நான்கு வயது இருந்தது அப்போ இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக சதக்கிலே இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது அங்கு சேர்ந்து சார்ஸ் அஸ்டன் கி இவருடைய பிரைமரி எஜுகேஷன் ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கிடையில் சார்ல்ஸ் அஸ்டன்கியோடைய அப்பாவான தாமஸ் கீக்கும் அவருடைய ரெண்டாவது மனைவி அதாவது சார்ஸ் அஸ்டன்கியோடைய ஸ்டெப் மதர் இந்த ரெண்டு பேருக்குமே ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தாமஸ் கீ அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் குழந்தை பிறந்தது இந்த தாமஸ் கீ அப்படின்ற ஆண் குழந்தை தான் அஸ்டன் கீயோடைய ஹாஃப் பிரதர் இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் சார்ல்ஸ் கீ இவருடைய படிப்பில் நல்லா கவனம் செலுத்தி ரொம்ப நல்லா படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க குறிப்பாக சார்ல்ஸ் அஸ்டன் கி ஆரம்பத்தில் கிரீக் லட்டின் போன்ற லாங்குவேஜஸை கற்றுக்கிட்டு வந்தாங்க அடுத்து ஃபிலாசபி தத்துவம் லிட்ரேச்சர் இலக்கியம் இது போன்ற பாடங்களையுமே சார்ல்ஸ் அஸ்டன் கி ரொம்பவே ஆர்வத்தோடு படித்து வந்தாங்க இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி மூணாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய ஒன்பது வயதில் சார்ல்ஸ் அஸ்டன் கி இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறக்காங்க இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சதக்கில் இருந்து அதே இங்கிலாந்தில் இருக்கிற ஹார்ட்ஃபோர்ச்சர் அங்கே இருக்கக்கூடிய ஃபோர்ட் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஒரு ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க அது ஒரு ஹை ஸ்கூல் அங்கே சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றாம் ஆண்டிலிருந்து சார்ல்ஸ் அஸ்டன்கி இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இந்த சமயம் குறிப்பாக சார்ஸ் அஸ்டன் கி நேச்சுரல் ஹிஸ்ட்ரி நேச்சுரல் சயின்ஸஸ் அதாவது இயற்கை வரலாறு இயற்கை அறிவியல் இது போன்ற பாடங்கள்ல கவனம் செலுத்தி ரொம்பவே நல்லாவே சார்ஸ் அஸ்டன்கி படித்து வந்தாங்க இதே சமயம் சார்ல்ஸ் அஸ்டன்கிக்கு மெல்ல மெல்ல மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது இது காரணம் சார்ல்ஸ் கீயோடைய அப்பாவே ஒரு மருத்துவர் அப்படின்றனால அவர் மூலமாக ஈர்க்கப்பட்டு அஸ்டன் கீயும் மருத்துவத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பிக்கிறாங்க இதனால் தான் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படின்னு இவருடைய உயர்கல்வியின் போது சார்ல்ஸ் கி முடிவு செஞ்சிடறாங்க இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய பதினாறு வயதில் சார்ஸ் கீ இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை இந்த ஒரு பண்டிங் ஃபோர்ட் கிராமர் ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூல்ல இருந்து முடிச்சிடறாங்க இருக்காங்க அப்புறமா மறுபடியும் இவர் வந்து இங்கிலாந்துடைய ஹார்ட்ஃபோர்ச்சரில் இருக்கிற இங்கிலாந்துடைய ஹார்ட்ஃபோர்ச்சரில் இருந்து அதே இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்கிற சதக்கிக்கே வந்துடுறாங்க இங்கே வந்ததுக்கு அப்புறமா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தாம் ஆண்டு இவருடைய அப்பாவான தாமஸ் கி அவருக்கு கீழே ஒரு அப்ரெண்டிஸாக சார்ல்ஸ் அஸ்டன் கீ வந்து ஜாயின் பண்ணி மருத்துவம் வந்து பயில ஆரம்பிக்கிறாங்க ஸோ இவருடைய அப்பா மூலமாக மருத்துவத்தை கல்வியாகவும் அதே மாதிரி பயிற்சியாகவும் இவர் வந்து பெற ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த காலகட்டத்திலிருந்து அஸ்டன் ஹஸ்டே வந்து அந்த லண்டன்லேயே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான யுனைடட் பேரோ ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த ஒரு ஹாஸ்பிட்டல்ஸ் குரூப் ஸோ அதில் வந்து லெக்சர்ஸ்லாம் நிறைய விரிவுரைகள் மருத்துவம் சார்ந்து வழங்கப்பட்டு வந்தது அதை ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து சார்ஸ் அஸ்டன் கே அட்டன் பண்ணி அதன் மூலமாகவும் மருத்துவத்தை இவர் அந்த விரிவுரைகள் கேட்கிறதன் மூலமாகவும் நிறைய கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டிலிருந்து லண்டனில் இருக்கக்கூடிய குறிப்பாக வந்து பேரோ ஆஃப் சதக் அங்கே இருக்கக்கூடிய கைஸ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் இது வந்து ஒரு நேஷனல் ஹெல்த் சர்வீஸ் ஹாஸ்பிட்டல் ஸோ அங்கே வந்து டீச்சிங்லாம் இருக்கும் ஸோ அதனால் அங்கே இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினான்காம் ஆண்டு ஒரு பீப்புளாக தான் அது ஒரு மாணவராக போய் ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி அங்குமே இவர் வந்து மருத்துவம் கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில் தான் சார்ல்ஸ் அஸ்டன் கேக்கு படிப்படியாக மருத்துவத்திலேயே சர்ஜரி அறுவை சிகிச்சையிலாம் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்குது அதாவது மெடிசன்லேயே நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அதே மாதிரி அப்சட்ரிக்ஸ் மகப்பேரியல் மருத்துவம் பிரசவம் பார்க்குறது அதுக்கப்புறமா கைனகாலஜி பெண் நோயியல் கார்டியாலஜி இருதயவியல் கூடுதலாக டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம் டென்டஸ்ட்ரி பல் மருத்துவம் ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம் அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு அதில் சார்ஸ் அஸ்டன் கேக்கு சர்ஜரி அறுவை சிகிச்சையில் தான் நிறைய ஆர்வம் ஏற்பட்டது இதனால் இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நினைக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ஆனால் இதே சமயம் தாமஸ் கீ அப்படின்ற இவருடைய அப்பா வந்து ஒரு மருத்துவர் அறுவை சிகிச்சை நிபுணர் கிடையாது இதனால் அவர் வந்து மருத்துவத்தை தான் கற்றுக் கொடுத்தாங்க ஒழிய அறுவை சிகிச்சை நுட்பங்களை அவர் வந்து கற்றுக் கொடுக்கல இதன் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு சார் அஸ்டன் கீ வந்து இவருடைய இருந்து அப்ரெண்டிஸ் அப்படின்ற பொறுப்பில் இருந்து விலகுறாங்க விலகி இவர் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணரான சர் ஆஸ்லி பேஸ்டன் கூப்பர் அப்படின்றவர் அவர் வந்து சாட்டா வந்து ஆஸ்லி கூப்பர் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் மட்டும் கிடையாது ஒரு அனாட்டமஸ் உடற்கூரியல் நிபுணரும் கூட ஸோ அவரு கீழே ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சாம் ஆண்டு சார்ல்ஸ் அஸ்டன்கி ஜாயின் பண்ணுறாங்க ஜாயின் பண்ணி அறுவை சிகிச்சையில் இவர் ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஆகணும் அப்படின்னு பயிற்சிகளையும் பெற ஆரம்பிக்கிறாங்க இதே சமயம் இல்லாமல் கைஸ் லெக்சர்ஸும் அட்டன் பண்ணுறாங்க அதே மாதிரி எக்ஸாமினேஷன்ஸும் இவர் வந்து எழுதுறக்குண்டான முயற்சியிலையும் ஈடுபட்டு வந்தாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி பதினேழு இந்த காலகட்டத்தில் ஆஸ்லி கூப்பர் கூடவே இவர் வந்து பயணிக்க ஆரம்பிக்கிறாங்க பெரும்பாலான நேரங்கள் ஆஸ்லி கூப்பரோட தான் இவர் சார்ஸ் ஆஸ்டன்கி வந்து இருந்து வந்தாங்க இதன் காரணமாக ஆஸ்லி கூப்பரோடைய ஒரு பிரதருடைய மகளான ஆண்ட் கூப்பர் அப்படின்ற ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து இவர் சார் ஆஸ்டன் சார் கீ வந்து நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க இதன் இதன் காரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறு அன்னைக்கு இவருடைய இருபத்தி நான்கு வயதில் சார்ல்ஸ் ஆஸ்டன் கி வந்து அந்த ஆன் கூப்பர் அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணிக்கிறாங்க அதாவது சார்ல்ஸ் ஆஸ்டன் கி அக்டோபரில் பிறந்திருந்தனால ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறு அன்னைக்கு இவருக்கு இருபத்தி நான்கு வயது இருந்து ஸோ இவருடைய இருபத்தி நாலு வயதில் ஆன் குப்பர் அப்படின்ற பெண்ணை இவர் சார்ல்ஸ் கீ வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க ஸோ அந்த ஆன் கூப்பர் அப்படின்றவங்க வந்து இந்த ஆஸ்லி கூப்பருடைய ஒரு பிரதருடைய மகள் ஸோ அவங்கள வந்து இவர் வந்து திருமணம் பண்ண பிறகு அஸ்டன் கீக்கும் அந்த ஆன் கூப்பர் கீ ரெண்டு பேருக்குமே வந்து ஐந்து ஆண் குழந்தைகள் நான்கு பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக ஒன்பது குழந்தைகள் பிறந்தது இது சார்ஸ் கீயோடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது இன்னொரு பக்கம் அஸ்டன் கீ தொடர்ச்சியாக இவர் வந்து ஆஸ்லி கீழே இவருடைய அறுவை சிகிச்சை பயிற்சிகளை மேற்கொண்டாங்க அடுத்து அதில் இருந்து விடுபட்டு பயிற்சிகளை முடிச்சுக்கிறாங்க அடுத்து இவர் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதே லண்டன்லேயே இருக்கக்கூடிய செயின்ட் தாமசஸ் ஹாஸ்பிட்டல் இது வந்து இந்த செயின் தாமசஸ் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் கைஸ் ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அஃபிலியேட் ஆனது தொடர்பு கொண்டது தான் ஒன்றை ஒன்று தொடர்பு கொண்டது தான் ஸோ அந்த செயின்ட் தாமசஸ் ஹாஸ்பிட்டல் இது ஒரு டீச்சிங் ஹாஸ்பிட்டல் அதுவும் குறிப்பாக நேஷனல் ஹெல்த் சர்வீஸோடைய டீச்சிங் ஹாஸ்பிட்டல் தான் அங்கே இவர் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக அனாட்டமியில் ஆயிரத்தி எண்ணூற்றி பத்தொம்போதாம் ஆண்டு சார்ஸ் ஆஸ்டன் கீ வந்து ஜாயின் பண்ணுறாங்க அதாவது டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லும்போது நேரடியாக ப்ராக்டிக்கலாக வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு அனாட்டமியை சொல்லிக் கொடுக்கறது குறிப்பாக அந்த அனாட்டமி உடற்கூரியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சரும் அது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்ற குறித்து படிக்கிறதுனா அனாட்டமி அப்படின்றது உதாரணத்துக்கு இதயம் அதேமாதிரி கல்லீரல் அது எந்த வடிவத்தில் இருக்குது அதனுடைய கட்டமைப்பு என்ன அப்படின்ற குறித்து படிக்கிறது இந்த அனாட்டமி அப்படின்றது ஸோ இதை விலங்குகளை நேரடியாக வந்து அந்த விலங்குகளின் இறந்த உடல் அந்த விலங்குகள் ஸோ அந்த விலங்குகளினுடைய உடலிலிருந்து உடல் உறுப்புகளை நேரடியாக வந்து டீச்சிங் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதுதான் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு ஸோ இந்த பொறுப்பில் ஆயிரத்தி எண்நூத்தி பத்தொம்போதாம் ஆண்டில் இருந்து சான்ஸ் அஸ்டன்கே வந்து பணிபுரிய தொடங்குறாங்க படிப்படியாக இவர் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்குண்டான எக்ஸாமினேஷனும் வந்து இவரை அட்டன் பண்ணி அதையும் எழுதுகிறாங்க இறுதியாக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அது வந்து இங்கிலாந்துடைய லண்டனில் இருக்குது ஸோ அதனுடைய மெம்பர்ஷிப்பை இவர் வந்து பெறுகிறாங்க ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு மெம்பர் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அப்படின்ற எம்ஆர்சிஎஸ் அப்படின்ற அந்த மெம்பர்ஷிப்பை ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு சார்ஸ் அஸ்டன் கி வந்து பெறறாங்க இதுக்கப்புறம் இதே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தொன்னாம் ஆண்டு இவர் பயிற்சி பெற்ற கைஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனாக உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக ஜாயின் பண்ணி இவருடைய ஒர்க்கை தொடங்குகிறாங்க படிப்படியாக இவர் வந்து உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக இவர் வந்து ஒர்க் பண்ணி வர்றதுனால இவருடைய டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பை இவரால் கண்டினியூ பண்ண முடியல இதனால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி மூணாம் பிப்ரவரி மாசம் இந்த செயின்ட் தாமசஸ் ஹாஸ்பிடல் அதனுடைய டெமான்ஸ்ட்ரேட்டர் இன் அனாட்டமி அப்படின்ற அந்த பொறுப்பிலிருந்து ரிசைன் பண்ணிட்டு முழுக்க முழுக்க கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய அசிஸ்டன்ட் சர்ஜன் உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக சார்ல்ஸ் அஸ்டன்க்கு இவருடைய பணியை தொடங்குறாங்க இந்த நிலையில தான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு அறுவை சிகிச்சையில் ஒரு புதிய ஒரு இன்னோவேஷனை இவர் வந்து கண்டுபிடிக்கிறாங்க அதாவது இந்த காலகட்டத்தில் இந்த லித்தோடமி அப்படின்றது லித்தோட்டமி அப்படின்றது நம்மளுடைய சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பை அது அதுவும் சிறுநீர் வழி அந்த சிறுநீர் பாறை ஸோ அந்த சிறுநீர் பாதை இல்லைனா சிறுநீர் பை அது இல்லைனா சிறுநீரகம் அதில் இருக்கக்கூடிய கற்கள் அதை வந்து நீக்கக்கூடிய ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் தான் இந்த ஒரு லித்தாட்டமி அப்படின்றது ஸோ அந்த லித்தாட்டமி அந்த ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜரில் இவர் ஒரு புதிய முறையை ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு கொண்டு வராங்க அதுதான் வந்து ஒரே ஸ்ட்ரைட் ஸ்டாஃப் அதை இவர் கொண்டிருக்கிறது அதே மாதிரி ஒரே ஒரு சிங்கிள் நைஃப் ஒரு கத்தி ஸோ இந்த ரெண்டையுமே வச்சுக்கிட்டே இவர்னால் வந்து அந்த ஒரு சர்ஜரி வந்து பண்ண முடியும் அதாவது அந்த இப்போ உதாரணத்துக்கு கிட்னியில் ஸ்டோன் இருக்குன்னா அதை வந்து ரொம்ப ஈஸியாக அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணுற மாதிரியான அறுவை சிகிச்சை முறை அதை தான் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது சார்ல்ஸ் அஸ்டன் கி வந்து இந்த அறுவை சிகிச்சையில் இந்த மாதிரி இன்னோவேஷன்ஸ் உருவாக்குறதுக்கு முன்னாடி நிறைய டூல்ஸ் பயன்படுத்தப்பட்டது பண்ணத்துக்கு நிறைய கருவிகள் வந்து வளைஞ்சிருக்கும் ஆனால் இவர் தான் வந்து முதல் முறை ஸ்ட்ரைட் ஸ்டாஃபாக அதை வந்து கொண்டு வந்தாங்க ஸ்ட்ரைட் ஸ்டாஃப் அப்படின்றது இந்த அறுவை சிகிச்சையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி வளஞ்சில்லாமல் நேரடியாக இருக்கும் ஸோ இதன் மூலமாக எங்கே அந்த சிறுநீர் கல் இருக்கோ அதை வந்து கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி நேராக இருக்கிறனால நம்மளால கரெக்டாக அதை லொக்கேட் பண்ணி அதை வந்து வெளியே எடுக்க முடியும் அதே கருவிகள் வளைஞ்சிருந்தது அப்படின்னா அதை சரியாக வந்து அந்த சிறுநீர் கல்லை எடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம் ஸோ அந்த கஷ்டத்தை இவர் வந்து போக்கியிருந்தாங்க ஸ்ட்ரைட் ஸ்டாஃப் ஆஃப் மூலமாக அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இவர் பயன்படுத்தலை வெறும் ஒரே ஒரு சிங்கிள் நைஃப் தான் ஒரே ஒரு கத்தி தான் இவர் பயன்படுத்தினாங்க ஸோ இந்த இந்த ஒரு ஸ்ட்ரைட் ஸ்டாஃப் ஸ்டாஃபோட ஒரு சிங்கிள் நைஃப் இந்த ரெண்டையுமே பயன்படுத்திய இவர் வந்து ஒரு சர்ஜிக்கல் ப்ரொசீஜராக கண்டுபிடிச்சிருந்தாங்க இது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு சார்ஸ் அஸ்டன்கே பண்ணியிருந்தாங்க இதன் காரணமாக இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் வெறும் ச அசிஸ்டன்ட் சர்ஜனாக இருந்த இவர் வந்து ஒரு சர்ஜனாகவே ஃபுல் சர்ஜனாகவே நியமிக்கப்படுறாங்க ஸோ அறுவை சிகிச்சை நிபுணராகவே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டுலேருந்து கைஸ் ஹாஸ்பிட்டலில் சார்ஸ் ஹாஸ்டன் கீ வந்து பணிபுரிய தொடங்குறாங்க இதே ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நான்காம் ஆண்டு தான் இவருடைய கண்டுபிடிப்பை ஒரு சார்ட் டீஸோ ஒரு முக்கியமான ட்ரீட்டஸாக எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க அதுதான் சார்ட் ட்ரீட்டஸா தி செக்ஷன் ஆஃப் தி சார்ட் செக்ஷன்

ஏற்கனவே வந்து இந்த கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கிறாங்க அதாவது நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பொறுப்பில் இருக்கிறாங்க அதே மாதிரி அதே கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய டீச்சிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அட்டன் பண்ணும்போது அவங்களுக்கு சர்ஜரி சம்மந்தமான விரிவுரைகள் அறுவை சிகிச்சை சம்பந்தமான விரிவுரைகள் கொடுக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளராக ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தஞ்சாம் ஆண்டிலேருந்து சார்ஸ் ஹஸ்டன்கே பணிபுரிய தொடங்குகிறாங்க அடுத்ததான் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழு இந்த காலக்கட்டத்தில் சார் அஸ்டன் கி ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்கை வந்து எழுதுறாங்க அது வந்து ஆன் க்ரானிக் எனர்ஜ்மெண்ட் ஆஃப் டெஸ்டிக்கல் எக்ஸெட்ரா அப்படின்ற டைட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சார்ள்ஸ் அஸ்டன்கு பப்ளிஷ் பண்றாங்க இதுக்கப்புறமா ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஒன்போது இந்த கால சாரி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழு இதே காலகட்டத்தில் இவர் இன்னும் சில ஆராய்ச்சி முடிவுகளையும் இவர் வந்து எழுதுறாங்க அது வந்து கேஸ் ஆஃப் ஆக்சிலரி ஆனுரிசம் சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரீட்டட் பை டையிங் தி சப் கிளாஸ் சப்ளேவியன் ஆப் டெரி அப்படின்ற அந்த டைட்டில் ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவருடைய ஒர்க்கை இவர் பப்ளிஷ் பண்றாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆண்டு மறுபடியும் இவர் ஏற்கனவே வெளியிட்ட ஆன் கிரானிக் என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் டெஸ்டிக்கல் எக்ஸட்ரா அப்படின்ற ஒர்க்கினுடைய இன்னொரு ஒரு பதிப்பு இதை ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ஆண்டு சான்ஸ் அஸ்டன்கி பப்ளிஷ் பண்றாங்க இப்படியே வந்து ரிசர்ச்சும் பண்ணுறது அறுவை சிகிச்சையில் புதிய முறைகளும் கொண்டு வர்றது அப்படின்னு ஒரு ஃபேமஸான ஒரு சர்ஜனாக சார்ல்ஸ் அஸ்டன் மாற ஆரம்பிச்சிருந்தாங்க இதுக்கிடையில் ஒரு சிக்கலான ஒரு நோயாளி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பதாம் ஆண்டு வந்தாங்க அவருக்கு வந்து இந்த அடிவயத்துக்கு கீழே பெரிய கட்டி இருந்தது ஒரு டூமர் அதை வந்து நீக்கணும் ஆனால் அது வந்து பெரிய ஒரு சவாலான விஷயமாக இருந்தது அப்போ அதை பண்ணுறதுக்காக கிட்டத்தட்ட மூன்று பேர் நியமிக்கப்பட்டாங்க ஒன்று இவருடைய ஒரு ஒரு ஆசிரியராக இவருக்கு வந்து பேராசிரியராக இருந்து சர்ஜரியில் இவருக்கு பயிற்சி கொடுத்த வந்து கூப்பர் அவர் அவர் இப்போ வந்து இவருடைய சொந்தக்காரர் தான் ஸோ அவர் அதே மாதிரி இவரும் இன்னொருத்தர் மிஸ்டர் காலவே அப்படின்னு சொல்லி ஸோ அந்த மூன்று பேர் சார்ல்ஸ் அஸ்டன் கூப்பர் சார்ல்ஸ் அஸ்டன் கி அதே மாதிரி ஆஸ்லி கூப்பர் அதுக்கப்புறம் மிஸ்டர் காலவே மூன்று பேரும் சேர்ந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டு அந்த நோயாளிக்கு ஒரு சிகிச்சை கொடுக்குறாங்க அவர் வந்து சைனாவை சேர்ந்தவர் ஸோ அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுது ஆனால் துரதிருஷ்டவசமாக ரத்த போக்கின் காரணமாக அந்த நோயாளி வந்து இறந்து போயிடுறாங்க அப்போ அந்த ரிசல்ட்ஸை த லான்சட் அப்படின்னு ஃபேமஸான பிரிட்டிஷ் மெடிக்கல் ஜர்னல் அதுல கீ எழுதி பப்ளிஷ் பண்றாங்க இதுக்கப்புறமா கீ இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தில் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதுதான் இந்த ஸ்ட்ராங்குலேட்டட் ஸ்ட்ராங்குலேட்டர் ஹெர்னியா அப்படின்றது இது ஒரு வகையான இந்த குடல் இறக்கம் தான் ஸோ அதை பற்றி இவர் வந்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்த காலகட்டத்தில் இந்த ஹெர்னியா குடல் இறக்கம் இந்த குறிப்பாக அந்த ஸ்ட்ராங்குலேட்டட் ஹெர்னியா அப்படின்ற இந்த ஒரு குடல் இறக்கம் இது ஏற்படும் போது இதை வந்து சமாளிக்கிறதுக்கு பண்ணக்கூடிய விஷயம் வந்து அந்த ஹெர்னியல் ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குடல் இறக்கம் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற ஒரு பை மாதிரியான அமைப்பு அதை வந்து ஓப்பன் பண்ணி தான் இதுக்கு வந்து சிகிச்சையை கொடுப்பாங்க ஏன்னா இந்த ஒரு ஹெர்னியா அந்த குடல் இறக்கம் ஏற்பட்ட உடனே சில முக்கியமான இடங்களில் வந்து ரத்த ஓட்டம் பெரிய பாதிப்பு உயிரிழப்பு வரைக்கும் பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்ப அந்த ரத்த ஓட்டத்தை மறுபடியும் அங்கே செலுத்திருக்காங்க இந்த ஒரு ஹெர்னியல் சாக் அப்படின்ற அந்த ஒரு சிகிச்சை வந்து அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க இதில் இவர் ஆராய்ச்சி பண்ணி ஒரு முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை சார்ல்ஸ் கீ வந்து பண்ணுறாங்க அதாவது இந்த என்எல் சாக் அப்படின்ற இந்த ஒரு பையன் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு பதிலாக இன்னொரு பக்கம் டைட் டிஷ்யூ அதாவது இந்த ரத்தத்தை எது வந்து பிளாக் பண்ணுதோ அந்த குடல் இறக்கத்தின் போது எது வந்து ரத்தத்தை ஸ்டாப் பண்ணுதோ அந்த திசுக்கள் அதை இவர் வந்து டிவைட் பண்ணுறது அதாவது அதை வந்து டிவைட் பண்ணுறதன் மூலமாக வந்து இவர் அந்த ஒரு சர்ஜரியை உருவாக்குறாங்க ஸோ இதுவும் ஒரு புதிய முறையாக இருந்தது இதை ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு கீ அஸ்டன்கி பண்ணியிருந்தாங்க இதே ஆயிரத்தி முப்பத்தி மூணாம் ஆண்டு தான் இவர் ஒரு முக்கியமான ஒர்க்கையும் பண்ணாங்க அது வந்து ஒரு டைட்டில் ஒர்க் பண்ண அதை வந்து பப்ளீஸ் பண்றாங்க அது வந்து நம்மளுடைய மூட்டில் வந்து காயம் ஏற்பட்டு அந்த மூட்டில் பெரிய பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடியது அது குறித்து இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க அடுத்து இதே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு இவர் கண்டுபிடிச்சிருந்த கண்டுபிடிப்பு குறித்து ஒரு ஒர்க்கை எழுதுகிறாங்க அதுதான் வந்து என் மெமார் ஆன் தி அட்வான்டேஜஸ் அண்டு ப்ராக்டிகபிலிட்டி ஆஃப் டிவைடிங் தி ஸ்ட்ரிச் ஸ்ட்ரிக்சர் இன் ஸ்ட்ரான்ஸ்லேட்டட் ஹெர்னியா ஆன் தி அவுட் சைட் ஆஃப் தி சாக் அப்படின்ற அந்த டைட்டில் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூணாம் ஆண்டு சார்ஸ் அஸ்டன் கிளப் இந்த சார்ஸ் அஸ்டன் இந்த ஒரு ஒர்க்கை பப்ளிஸ் பண்ணுறாங்க அடுத்து இது ரொம்ப ஃபேமஸாக இருந்தது ஏன்னா இந்த ஹென்னியோல் சாக்கை வந்து ஓப்பன் பண்ணாமல் அதுக்கு பதிலாக இந்த டைட் டிஷ்யூ அதை வந்து டிவைட் பண்ணுறதன் மூலமாகவே இந்த சர்ஜரி பண்ண முடியும் அப்படின்ற இன்னொரு ஒரு புதிய இன்னோவேஷன் இவர் உருவாக்கியிருந்தாங்க இதனாலேயே ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக சார்ஸ் அஸ்டன்க்கு இந்த காலகட்டத்தில் அறியப்பட ஆரம்பிக்கிறாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி அஞ்சாம் ஆண்டு ஃபர்தர் ரிமார்க்ஸ் ஆந்தே அல்சரேட்டிவ் ப்ராசஸ் அப்படின்னு இன்னொரு ஒரு இருக்கு இது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தஞ்சாம் ஆண்டு சார்ல்ஸ் அஸ்டன் கி பப்ளிஷ் பண்ணுறாங்க அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தாறாம் ஆண்டிலிருந்து கைஸ் ஹாஸ்பிட்டலோடைய ரிப்போர்ட்ஸை இவர் ப்ரிப்பேர் பண்ணி அதையும் வந்து எழுதி பப்ளைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த நிலையில் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சார்ல்ஸ் அஸ்டன் கியோடைய அப்பாவான தாமஸ்கி கிட்டத்தட்ட அவருடைய எண்பது வயதில் இறந்து போயிடுறாங்க அதாவது சார்ஸ் அஸ்டன் கீடைய அப்பா ஆயிரத்தி ஏ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு பிறந்தவர் அவர் ஆயிரத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஏழாம் ஆண்டு கிட்டத்தட்ட அவருடைய எண்பது வயதில் இறந்து போயிடுறாங்க இது சார்ல்ஸ் ஆஸ்டன்கியோடைய பர்சனல் லைஃப்பில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு இழப்பாக இருந்தது ஆனால் இதையும் கடந்து சார்ல்ஸ் ஆஸ்டன்கி தொடர்ச்சியாக இவருடைய ஒர்க்கில் ஈடுபட்டு வந்தாங்க இந்த காலக்கட்டத்தில் இவர் இவர் வந்து இந்த ஒரு அசிஃபிகேஷன் ஆஃப் தி போஸ்டீரியர் அசிஃபிகேஷன் ஆஃப் தி போஸ்டீரியர் லேஞ்சிடனல் லெகுமெண்ட்ஸ் ஆஃப் தி ஸ்பைன் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் இதை வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் வந்து கொடுக்குறாங்க அதாவது முதுகு முதுகெலும்பு அதனுடைய அதனுடைய போஸ்டீரியர் லாஞ்சிடனல் லெஜ்மெண்ட் ஸோ அதனுடைய இந்த ஆசிபிகேஷன் அதை இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஆண்டு விளக்குறாங்க ஸோ இவர்தான் வந்து இதை ஃபஸ்ட்டு விளக்குன ஒரு நபர் அதை சார்ஸ் அஸ்டன் கே வந்து பண்ணுறாங்க இதை விளக்குனது மட்டும் இல்லாமல் இது வந்து ஓபிஎல்எல் அப்படின்னு அழைக்கப்படும் ஸோ இது சார்ந்த ஒரு ஒர்க்கையுமே ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டாம் ஆண்டு இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க அதுதான் ஆன் பெரப்ளீஜியா டிபெண்டிங் ஆன் டிசீஸ் ஆஃப் தி லெஜ்மெண்ட்ஸ் ஆஃப் த ஸ்பைன் அப்படின்ற டைட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தெட்டாம் ஆண்டு இந்த ஒர்க்கை இவர் பப்ளிஷ் பண்ணுறாங்க ங்க இதுக்கப்புறமா சார்ல்ஸ் அஸ்டன் கீ வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பண்ணுறாங்க மிஸ்டர் ஹாஸ்கின் அப்படின்னு ஒரு நபர் அவர் கூட சேர்ந்து இருதயவியல் சார்ந்த ஆராய்ச்சியிலையும் கார்டியாலஜி ஆராய்ச்சியிலையும் இவருங்க ஈடுபடுறாங்க ஈடுபடுறதன் மூலமாக ஒரு மர்மர் ஒரு ஒரு துடிப்பு ஒரு சவுண்டை இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதுவும் ஒரு நாடியில் ஏற்படக்கூடிய ஒரு சவுண்டு அதை இவங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்க ஒரு ஆர்டரி சவுண்டு அதுக்கு வந்து கி ஹார்ட்ஸ்கின் மர்மர் அப்படின்னு இவங்களுடைய பேர் அதாவது சார்ல்ஸ் அஸ்டன் கியுடைய பேரும் அந்த மிஸ்டர் ஹாட்ஸ்கின் இவங்க ரெண்டு பேருடைய பேர்னால அது வந்து கி ஹார்ட்ஸ்கின் மர்மர் அப்படின்னு அழைக்கப்பட்டு தேவைப்படுது ஸோ இதுவும் வந்து சார்ஸ் அஸ்டன்கி இவருடைய அறுவை சிகிச்சை அப்படின்ற அதை தாண்டி கார்டியாலஜியில் இவர் செய்த ஒரு முக்கியமான ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருந்தது அடுத்து ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு ரிப்போர்ட் ஆன் பிரைமரி செஃபிலிட்டிக் கேசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பதாம் ஆண்டு சார்ஸ் அஸ்டன்கி பப்ளிஷ் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா தொடர்ச்சியாக லெக்சராக கைஸ் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணி வந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ரிட்டையர் ஆகுறாங்க அந்த கைஸ் ஹாஸ்பிட்டலுடைய லெக்சரர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து இவருடைய ஐம்பது ஐம்பத்தோரு இதில் சார்ஸ் ஆஸ்டன் கே வந்து அங்கிருந்து ரிட்டையர் ஆகுறாங்க ரிட்டையர் ஆகக்கூடிய இதே ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு இவர் குடல் இறக்கம் சார்ந்து இன்னொருவருக்கு எழுதுகிறாங்க ஆக த அனாட்டமி அண்டு சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அப்டாமினல் ஹெர்னியா அப்படின்ற அந்த டைட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சார்ஸ் ஆஸ்டன் கி பப்ளிஷ் பண்ணுறாங்க அடுத்து இவர் இவர் பண்ணக்கூடிய ஆராய்ச்சிக்காகவும் அறுவை சிகிச்சைக்காகவும் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தஞ்சாம் ஆண்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் அதனுடைய ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் ஃபெல்லோஸாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் எஃப்ஆர்சிஎஸ் அப்படின்ற கௌரவத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டு சார்ல்ஸ் அஸ்டன்கே வந்து பெறாங்க இதே ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸோடைய கவுன்சிலில் ஒரு மெம்பராகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுறாங்க ஸோ அஸ்டன் கே வந்து மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக அறியப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த கால கடத்துல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் சார் அஸ்டன் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணார்னா அது வந்து ரொம்ப நுட்பமாவும் அதே மாதிரி ரொம்ப அக்யூரேட்டாவும் எந்த விதமான சின்ன சின்ன மிஸ்டேக் கூட நடக்காம சார் அஸ்டன் வந்து செஞ்சாங்க இதனாலயும் இவர் வந்து பெரிய அளவுல புகழ் பெற்றாங்க இது எந்த அளவுக்கு போச்சுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆல்பர்ட் பிரின்ஸ் கான்சோர்ட் இவர்தான் வந்து பிரின்ஸ் ஆல்பர்ட் குயின் விக்டோரியாவுடைய ஹஸ்பண்ட் கணவர் ஸோ அந்த ஆல்பர்ட் பிரின்ஸ் அவருக்கே அந்த பிரின்ஸ் ஆல்பர்ட்டுக்கே ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஒரு சர்ஜன அறுவை சிகிச்சை நிபுணராக அஸ்டன் கீ வந்து நியமிக்கப்பட்டாங்க இங்கிலாந்தில் அந்த அளவுக்கு அஸ்டன் கீயோடைய புகழானது இங்கிலாந்து முழுக்க பரவி இருந்தது ஸோ இப்பேற்பட்ட நபர் வந்து அடுத்து அஸ்டன் கீ வந்து காலரானால் பாதிக்கப்பட்டுறாங்க ஸோ பாதிக்கப்பட்ட இவர் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்றைக்கு இவருடைய ஐம்பத்தஞ்சு வயதில் சார்ஸ் அஸ்டன்கியை வந்து இறந்து போயிடுறாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்போது ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்னைக்கு இவர் இவருடைய ஐம்பத்தஞ்சு வயதில் காலரானால் பாதிக்கப்பட்டு சார்ல்ஸ் அஸ்டன்கி வந்து இறந்து போயிடுறாங்க இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆகஸ்ட் இருபத்தி மூணு இந்த ஒரு ஆகஸ்ட் இருபத்தி மூணு தான் அந்த ஆஸ்லி கூப்பர் அப்படின்ற இவருடைய அந்த சொந்தக்காரர் ஸோ அவருடைய பர்த் டேட்டே வந்து ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தெட்டு ஆகஸ்ட் இருபத்தி மூணு தான் ஸோ அந்த ஒரு டேட்டில் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தொம்பது ஆகஸ்ட் இருபத்தி மூணு அன்னைக்கு சார்ஸ் அஸ்டன்கி வந்து வந்து இறந்து போயிருந்தாங்க இவர் இறந்து போன கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருடங்களுக்கு பிறகு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இவருடைய மனைவியான ஆன் கூப்பர் கி அவங்க கிட்டத்தட்ட அவங்களுடைய தொண்ணூற்றஞ்சு வயதில் இறந்து போகிறாங்க ஏன்னா அவங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பிறந்தவங்க சார்ல்ஸ் அஸ்டன் கீயை விட ஆறு வயது வந்து அவங்க கம்மி ஸோ அவங்க இறந்து போகிறாங்க அது இது இந்த காலக்கட்டத்தில் சார்ல்ஸ் அஸ்டன் கீயோடைய பர்சனல் லைஃப் பொறுத்த வரைக்கும் இவருக்கு ஐந்து ஆண் குழந்தைகளும் நான்கு பெண் குழந்தைகளும் இருந்தாங்க ஸோ அந்த அஞ்சு மகன்களில் ஒரு மகரா ஒரு மகனுக்கு வந்து ஆஸ்லி கூப்பர் கீ அப்படின்னு பேர் வச்சுருந்தாங்க ஸோ அவர் வந்து சர்பட்டத்தை பெற்று ராயல் நேவியில் பெரிய அளவில் அவர் வந்து புகழ்பெற்றாங்க சார் ஆஸ்லி கூப்பர் கீ அப்படின்னு சொல்லி ஸோ இது மாதிரி சார்ல்ஸ் அஸ்டன் கியோடைய பர்சனல் லைஃப்லையும் பெரிய விஷயங்கள்லாம் நடந்தது எது எப்படி இருந்தாலும் சார்ஸ் அஸ்டன் கி பொது வாழ்க்கைக்கு செய்த இவருடைய பங்களிப்புகள் அது வந்து மிகப்பெரியது ஸோ இதுக்காகவே இன்னைக்கு வரைக்குமே ரொம்ப ஒரு தலை சிறந்த அறுவை சிகிச்சை நிபுணராக சார்ல்ஸ் அஸ்டன்கி அறியப்பட்டு வராங்க இப்பட்ட சார்ஸ் அஸ்டன்கி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ